நீங்க இப்ப ராகுல் காந்தி ஐயா நடக்கிறாரு, இப்ப எதை எதிர்ப்பீங்க? நீட், ஜிஎஸ்டி, என்ஆர்சி, சிஏஏ, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே நீங்க கொண்டு வந்த. இப்ப எதை எடுத்து பேசுவீங்க? பணம் செல்லாதுன்னு ஒன்றை தவிர மீது எல்லாமே இவர்கள் கொண்டு வந்தது தான். அதனால அவர்களால் பேசவே முடியாது. நீங்க பாராளுமன்றத்தில் அவர் எதிர்த்து தர்க்கம் செய்ய முடியலையே. பல ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி வச்சு மக்கள் மன்றத்தில் எங்களை மாதிரி கேள்வி எழுப்ப முடியலையே, கேள்வி எழுப்ப முடியலையே. பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களை நீங்கள் எதிர்க்கட்சியா இருக்கிற இடங்களில் கூட அவங்களோட எதிர்த்து தர்க்கம் செய்ய முடியலையே. அப்புறம் நடந்து என்ன ஆக போகுது? நடக்கணும், நடக்கணும், கிராமம் கிராமமா நடக்கணும், ஊர் ஊரா போகணும். அப்போதான் சாலையில் நடக்கும்போது இருபக்கமும் இருக்கிற மக்களை பார்க்கணும். எவ்வளவு பராரிகள், எவ்வளவு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள், எத்தனை பேர் இரவு உணவு இல்லாமல் தூங்குறார்கள், படுக்க வீடு இல்லாமல் இருக்கிறார்கள், வேலை வெட்டி இல்லாமல் இந்த நாட்டில் அழைகிறார்கள். காரணம் யாரு? விடுதலை பெற்ற இந்தியாவில் அரை நூற்றாண்டுகளாக ஆண்டதே யார்? உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டி, உங்கள் அப்பா, அப்புறம் நீங்கள், உங்கள் அம்மா. அப்படிதான் யார் பொறுப்பு இருக்கிறது? அதனால் அந்த நடந்து போகிறத நான் வரவேற்கிறேன். அஞ்சு மாதம் நடந்து போய் அதுக்கப்புறமாவது புத்தருக்கு ஞான உதயம் வந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வருதான்னு பார்க்குறேன். சார், நான் இயேசுநாதர் அல்ல, திருப்பி என்ன அடிச்சாங்கன்னா நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க அதை மாதிரி ஆவேசமா பேசுறதுனால அந்த இடத்துல சீமான் சார் எப்படி இருப்பீங்க? இல்லை, நான் தம்பி படத்தில் மாதவனுக்கு உரையாடல் எறிந்தேன். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போகிறதுக்கு நானும் புத்தனும் இல்லை, காந்தியும் இல்லை, கர்த்தரும் இல்லை. அடித்தா வலிக்கும், திருப்பி அடிப்பேன், ஏன்னா நான் சாதாரண மனுஷன் அப்படின்னு பேசியிருப்பார். அது மாதிரி தம்பி, நிதானமாக பேசக்கூடியவர் தான் ரொம்ப, அது உங்களுக்கு தெரியும். கொங்கு மண்ணிலே இருக்கிறவங்க ரொம்ப தன்மையாக பிடிக்கும். கோவப்பட்ட ஏனுங்க நான் கோவப்படுறீங்கன்னு பேசக்கூடிய ஆளுங்க. அவர் ஏன் அப்படி அந்த மாதிரி பதட்டமான ஒரு நிலைக்கு வந்தாருன்னு தெரியல. அதை ஒட்டி தொடர்ச்சியாக அந்த செருப்பு, என் செருப்பு சமம்னு சொன்னதும் இதுவும் என்னை கூட செருப்பு காட்டி தூக்கி காட்டிட்டீங்க. அது சொன்னவங்கெல்லாம் பெரியாருடைய சீடர்கள்னு சொல்கிற திராவிட வழி வந்தவங்க தான். அப்போ பெரியார் பிள்ளையார் சிலையை செருப்பு அடிச்சுக்கார், ராமர் சிலையை செருப்பு அடிச்சுக்கார். இதே திமுக பல தலைவர்கள் மேலே செருப்பு, பல தலைவர்களை செருப்பு தூக்கி வச்சுருக்கு, அடிச்சிருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணால் காட்டினதோட கண்ணியமாக நீட்டேன் பாருங்க. அதுக்கு என்ன பாராட்டணும்? அதில் தம்பி அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறது ஏன்னு இல்லைங்களே. அப்போ கூட ஏசு மாதிரி நான் பொறுமையாக ஒரு கணக்கு தெரிஞ்சால் திருப்பி கணக்குன்னா நான் அவர் வணங்குற அவங்க அவர் கொண்டாடுற தெய்வங்களில் ஒருத்தர் சொல்ல முடியல. அவங்க கோட்பாட்டில் இருக்கிற ராமரையோ அல்லது கிருஷ்ணரையோ அவங்க சொல்ல முடியல. இயேசு தொலைக்கு அழைச்சிட்டு பேசுகிறேன். கனிம வளங்கள் தொடர்பாக நீங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுத்து வரீங்க. இப்போ குறிப்பாக நல்ல சமீபத்தில் கல்குவாரி பட்டம் நாலு பேர் இறந்தாங்க. நிச்சயமாக மூத்த அமைச்சர் துறைமுருகன் பேசும்போது அந்த கல்குவாரி உரிமையை வந்து தவறு செஞ்சால் மன்னிக்க தயாராக இருக்கும், அவங்க வந்து எங்களை பார்க்கலாம், கல்குவாரி உரிமையை பார்த்துருந்தா குறைந்தபட்ச அபராதம் வச்சுருப்போம்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறது. அதான் நீங்கள் தம்பி, நீங்கள் கவனிக்கணும். அதிகாரத்தில் இருப்பவருக்கு தெரியாமல் இந்த இந்த வழக்கொள்ளை நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அண்ணனை பாருங்கள், கன்னியாகுமரி இல்லை, அண்ணனுக்கு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் இது நட அவங்களுக்கு தெரியாமல் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, தெரிஞ்சு நடக்குது. அப்புறம் அப்புறம் அப்படி தானே அவர் ஒரு அமைச்சர் பேச முடியும்? எங்களுக்கு தெரிஞ்ச இந்த பக்கத்தில் சொல்கிறாரு. ஆமாம், நல்லா கண்ணுங்க. அந்த வைகை, அந்த அந்த முல்லை பெரியாற்று அணைக்கு கீழே பேபி அணைன்னு ஒன்று இருக்குது. அதில் சில மரங்கள் இருக்குது. இன்றைக்கு நேரத்தில் ரொம்ப நாளாக இருக்குது. அந்த மரங்களை அப்புறப்படுத்தினா தான் அந்த பேபி அணையை நம்ம தூர் வாரி ஆழப்படுத்த முடியும், நீரை அதிகமாக சேமிக்க. அதுக்கு 40 வருஷமாக தமிழ், ஓராண்டு ரெண்டாண்டுகள் தம்பி, 40 ஆண்டுகளாக கேரள அரசுக்கு நம்ம விண்ணப்பிக்கிறோம், மனு போடுறோம், செய்யலை. இப்போ பினராயி விஜயன் சரி வெட்டிக்கிறங்கன்னு, மரத்தை வெட்டக்கூடாது சரி, ஆனால் மரத்தை வெட்டினா மறுபடியும் நட்டு நான் வளர்த்துறலாம். மரத்தை வெட்ட அனுமதி தராத கேரளா கன்னியாகுமரியில் என் மலையை வெட்டி கொண்டு போகுது. மரத்தை நட்டு வளர்க்கலாம், மலையை யார் நட்டு வளர்ப்பா? ஆனால் உனக்கு மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே இருக்குது? உன் மண்ணில் தான் உருவாகுது. உன் மண்ணிலே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது கேரளாவில். துறைமுகம் உனக்கு தான் விலிங்கத்தில், நீ ஏன் ஓ மலையை வெட்டி கருதலை ஏற்றல? 80 லட்சம் டன்னு ஏன் மண்ணிலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன்? இதை யார் அனுமதிக்கிறது? எடப்பாடி அரசு, ஐயா அம்மையா ஜெயலலிதா அரசு, இப்போ இந்த இந்த ஐயா ஸ்டாலின் அரசு. நாங்கள் விடுதரசு சொல்கிறாங்க. அதான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கிராமத்துக்கு மின்சாரத்தை கொடுத்துட்டு அது விடியல் அரசுன்னு வெறும் வார்த்தையில் சொல்லிக்கிறது தானே விடியல் அரசுன்னு. இப்போ 696 கோடி மாநிலத்துக்கு நாளைக்கு, இன்னைக்கா இன்னைக்கு தானே நாளைக்கா, இன்னைக்கு 696 கோடி மாநிலத்துக்கு 1000 ரூபா அரசு பள்ளி கட்டி. நெல் கொள்முதல் செய்து ஒரு தகர சீட்டில் ஒரு ஒரு சேமிப்பு கிடங்க, ஒரு குடோனை கட்டி அந்த நெல்லை பாதுகாக்க முடியாத ஒரு தகர சீட்டு பெரிய கட்டட வேணாம்.
ஆனா அப்படியே சும்மா தார் பைய போட்டு மூடி மலையில நனைய விட்டு முளைக்கிறது ஒரு விவசாயின் உழைப்புக்கு மரியாதை இல்ல, ஒரு உணவு பொருள், ஒரு பசி போக்குற பண்டம் மதிப்பு இல்ல, அப்படியே முளைக்க போட்டு நாசம் ஆகுறது. இது முதல்வரே சொல்றாரு நிதி வளமை இல்ல, அதனால குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியல இருக்காரு. இதுக்கு எப்படி பணம் வருது? இந்த மாணவர்களுக்கு கொடுக்கறது 1000 ரூபாய். அவங்க கேட்டாங்களா, இந்த 696 கோடி வச்சு அரசு பள்ளி கல்லூரி கட்டடத்தை தரமாக்கி கல்வி தரத்தை உயர்த்திக்கலாம், அதை ஏன் செய்யல? அப்ப எல்லாமே பொறுப்பற்ற செயலா இருக்குது. ஒன்று சொல்றது எதிர்கட்சியா இருக்கும்போது ஒன்று சொல்றது, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒன்று சொல்றது. நாங்கள் 8 வழிச்சாலையை ஆதரிக்கவே எதிர்க்கவே இல்லைன்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்றார். இதே ஐயா ஸ்டாலின் பேசுறது வலைவெளியில் இருந்து உங்கள் பயிர் என்ன கொடுங்க நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். அவரே சொல்றாரு பாருங்க, 8 மலைகள், 12,000 ஏக்கர் விளை நிலங்கள், 6,000 கிணறுகள், 4,000 கிணறுகள், 6,000 ஆழ்குழாய் கிணறுகள், 40 பள்ளிக்கூடங்கள், இதெல்லாம் நாசமாகும். நீ 10,000 கோடி கமிஷன் வாங்கி விட்டாய், அதனால் அவர் 8 வழிச்சாலை போடுவோம் என்பது நீ எதிர்க்கவில்லை அப்படின்னு பேசியிருக்காரு. அவர் எதிர்த்து பேசியிருக்காரு. இன்னைக்கு அப்படியே மாத்தி நாங்களாம் எதிர்க்கல. அது 8 வழிச்சாலை எடப்பாடி கொண்டு வரும்போது, அது ஸ்டாலின் கொண்டு வரும்போது பயண நேர குறைப்பு சாலை, அது 8 வழி எடுத்துட்டாங்க. நம்ம நாட்டில் எல்லா செல்வமும் இருக்கின்றதா சுயேட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க. எனக்கு மத்திய அரசு வந்து நம்ம நாட்டில் எல்லா செலவுக்கும் எங்கள் பாட்டனே நீங்கள் கனவு காண முடியுமா? அன்னைக்கு கப்பலை வாங்கி ஓட்டிலாம் வெள்ளக்காரன்ட்டுக்கிறாங்க, அதான் தற்சா இருக்கும். அவன் ஒரு மான தமிழன் மானம் கப்பலில் ஏறக்கூடாதுன்னு கப்பலை வாங்கி ஓட்டினான், அதுதான் தற்சா இருப்பேன். நீ சொந்தமாக ஒரு ஃப்ளைட் கிடையாது, 5,000 ஏக்கருக்கு ஏர்போர்ட் கட்டுறேன்ற, உனக்கு வெக்கமா இல்லை? ஏய், ஒரு ஃப்ளைட்டே கிடையாது, ஏன் ஃப்ளைட்டு பறக்க போதுங்க? உக்ரைனில் சிக்கிக்கிட்டான் மாணவன், பறந்து போய் தன் மாணவனை தன் நாட்டு குடிமகனை கொண்டு வர்றதுக்கு ஃப்ளைட் இல்லை, வேற நாட்டில் ஏன் கொஞ்சம் கூடப்பா இந்த லிஃப்ட் கட்டு போம்ல பைக்கில் ஏப்பாங்க இறக்கி. ஆனால் அதான் இதுக்கு 5,000 ஏக்கரில் ஏர்போர்ட், ஏ உங்களுக்கு சிரிப்பா இல்லையா? ஆசைப்படலாம், கனவுல பனியார் மலை பெஞ்சா நடக்காதே. நீங்க கடலுக்குள்ள பேனா வச்சு காட்டுங்க, நீங்க வந்து ஏர்போர்ட்டை கட்டி காட்டுங்க. எனக்கு ஒரு வேலையும் கிடையாது தம்பி, ஓடி ஓடியா பணம் இருக்கு, ரைடு கொடுவானும் பயமும் கிடையாது, படுத்துக்கிறேன் அங்கே வேற ஒன்றுக்கும் பயம் கிடையாது. அதெல்லாம் நடக்காது. சும்மா இப்போ 40,000 கோடி தங்கல் ஏர்போர்ட், குறைஞ்சது 15,000 கோடி அடிக்கலாம் தான் நீங்கள் ஆச்சு அதானே. சென்னைக்கு வாங்க அண்ணன் கூட, அங்கேதான் இருக்கீல்ல தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் ரோடு இருக்கா? ரோடு இருக்கா அண்ணன் கேட்குறது. மழை நீர் கழிவு நீர் வெளியே காவா இருக்கா? அப்புறம் இதை முதல்ல கட்டு. இருக்கிற ஏர்போர்ட்டில் தம்பி, இருக்கிற ஏர்போர்ட்டில் மீனம்பாக்கத்தில் 100 முறைக்கு மேலே கண்ணாடி உடஞ்சி விழுந்துருக்கு. ஒரு நல்வாய்ப்பாக இவன் மலையில் தலையில் விழுந்து சாகலை, இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையாக போயிருக்கும். அதை சரி செய்ய முடியல, இருக்கிற ஏர்போர்ட்டை சரி செய்ய முடியல. புதுசாக நான் 5,000 ஏக்கரில் கட்டுறேன் அப்படின்னா இருக்கிற ஏர்போர்ட்டெல்லாம் அதானியை கொடுத்துட்டு வரீங்க, இந்த ஏர்போர்ட்டை யார் கொடுப்பீங்க? நேரடியாக அதானியை கட்ட விட்டால் என்னை மாதிரி ஆளுகை சண்டை போடுவோம்ட்டு அரசு கட்டி அவருக்கு கொடுத்துருவோம், அவ்வளோதான்.